நாடு மோசமான நிலையில் இருக்கிறது. எளியவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. துரியோதனன் ஆட்சியில் கூட துகில் உரிய முயற்சித்தார்கள், ஆனால் பாஞ்சாலியை முழுமையாக நிர்வாணமாக்கவில்லை. ஆனால் மோடி ஆட்சியில் 7 பெண்கள் நிர்வாணமாக்கப்பட்டு ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டார்கள். இந்த ஆட்சி எடுத்த நடவடிக்கை என்ன? பத்திரிகை செய்திகள் வந்ததே ஒழிய, வழக்கு தொடுத்திருப்பதாக சொல்கிறார்களே ஒழிய, உடனடியாக கிடைத்த நீதி என்ன, உடனடியாக கிடைத்த தீர்வு என்ன, அரசாங்கம் இதற்கு என்ன பதில் சொல்கிறது? இதுவரை பிரதமர் பதில் சொல்ல மறுக்கிறார், நாடாளுமன்றத்திலும் பதில் சொல்ல மறுக்கிறார், வெளியிலும் பதில் சொல்ல மறுக்கிறார். இன்றைக்கு அமித்ஷா மூடி மறைத்து பேசுகிறார், நாடாளுமன்றத்தில் நாங்கள் விவாதிக்க தயார், ஆனால் பிரதமர் தான் பதில் சொல்ல வேண்டும் என்று எதிர்கட்சிகள் வற்புறுத்துவதுதான் பிரச்சனையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இதற்கு கூட பதில் சொல்லாத பிரதமர் அதன் பிறகு வேறு எதற்கு தான் பதில் சொல்லுவார்? ஒரு பெண்ணினுடைய, இது வந்து டெல்லியில் கூட காமுகர்கள் சில தவறுகளை செய்திருக்கிறார்கள், நாம் பார்த்துருக்கிறோம். ஆனால் இது அப்படி அல்ல, இனவெறியில் செய்யப்பட்டது, வேண்டுமென்று செய்யப்பட்டது, அவமானப்படுத்த வேண்டும் என்று செய்யப்பட்டது. பெண்மையை கேலி பொருளாக ஆக்கியிருக்கிறார்கள். இதற்கு கடுமையான தாக்குதல் வேண்டாமா? அரசிடமிருந்து மிக கடுமையான பதில் வேண்டாமா? இதைத்தான் இன்றைக்கு இந்தியா எதிர்பார்க்கிறது, உலகம் எதிர்பார்க்கிறது. மோடி இதற்கு பதில் சொல்லணும்.